எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்களுக்கு இப்ப ஒரு டிஷ் செஞ்சு காமிக்கிறேன், பாருங்க. இப்ப வந்து வெள்ளை பணியாரம், அது குழந்தைங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால வந்து நான் வெள்ளை பணியாரத்துக்கு ஏற்கனவே மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது என்னன்னா, இப்ப புளுங்கல் அரிசி 1 கப், பச்சை அரிசி 1 கப், கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் அவ ரெடி பண்ணி வச்சுக்கறணும். அப்புறம் வெல்லம் வந்து நம்ம 1/2 கப் வெல்லம், இந்த இதில இருந்து இப்ப இந்த கப்ல வந்து 1/2 கப் வெல்லம் அந்த மாவுக்கு போட்டு கொஞ்சம் பால் மாதிரி காய்ச்சி வச்சுக்கறணும். ஒரு கப்ல தேங்காய் பூ துருவி வச்சுக்கறணும். இப்ப அந்த நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவுல இந்த வெல்லம் பாகு வச்சிருக்கேன். இத வந்து பாகு வைக்கிறதுக்கு காரணம், அது அடியில வந்து மாவு வந்து முதல் நாள் ஈவினிங்கே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த மாவு வந்து நம்ம வந்து ஒரு பவுல்ல ஊத்திட்டு அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊத்தி அதை பால் மாதிரி காய்ச்சிக்கிறணும். வெல்லத்தை அதில் வந்து இந்த மாவோட மிக்ஸ் பண்ணணும். மாவோட மிக்ஸ் பண்ணி அதுக்கு அந்த மாவு கூட வந்து இப்போ நம்ம தேங்காயும் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். தேங்காயை ஒரு பாதி அளவு போட்டால் போதும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலக்கிக்கிட்டு அதை வந்து நல்ல மாவில் வெல்லம் தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலக்கிக்கிறணும். நல்லா கலந்த பிறகும் நம்ம அடுப்பை பற்ற வச்சு வச்சுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு பணியார சட்டி வச்சுக்கணும். பணியார சட்டி கொஞ்சம் காஞ்சதும் அந்த எண்ணெயை வந்து ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடணும். பணியார சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் நம்ம இஷ்டத்துக்கு நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லை ஃபார்ச்சூன் கோல்டு வின்னர் எதுனாலும் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது, நல்லெண்ணெயே கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து கோல்டு வின்னர் ஊற்றியிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் வெந்தோன்னா திருப்பி போடணும்.
வெறுக்கி சிம்மில் வச்சுக்கலாம். ரொம்ப கருக்காமல் எடுக்கணும். வந்து அந்த ரசம் இது இப்போ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பணியாரத்தை நான் எதுக்கு தேர்ந்தெடுத்தேன்னா, இது வந்து ஈஸியான டிஷ்ஷு, சீக்கிரமே செஞ்சிடலாம். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரே டிஷ்ஷு. அதனால தான் இதை நான் முதல் தேர்ந்தெடுத்தேன். இப்போ ரெடி பணியாரம், இனிப்பு வெள்ளப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். உடம்புக்கும் வெள்ளம் சேர்றதுனால உடம்புக்கும் நல்லது.